हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ऑल क्लासिक फूड्स चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு மூணு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோலெல்லாம் சீச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்க சைடு வச்சு சீவாதீங்க, சின்ன ஓட்டை இருக்க சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மூணையுமே நான் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பூ பூவாக இருக்கும். இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லை நெய் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் சமமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே சேர்த்தலாம். சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு மூடி 3-4 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வர ஸ்டேஜில் இதை எடுத்து ஸ்டேஜில் ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி கட் ஆகுதா, இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் 5 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டிராப் நெய் மட்டும் விட்டுக்கோங்க. விட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோடு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீனி வந்து நல்லா கரையும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுகர் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்வீட் எடுத்து இதில் வந்து உள்ளே இந்த மாதிரி கரண்டி வச்சு அமைக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரம் இருந்தாலும் அதுலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்த கொடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததை இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். மேலே 2 தட்டு தட்டி இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மரவள்ளி கிழங்குல செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே லைட்டாக தேங்காய் பூ மட்டும் திருவி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.